கைஸ் நாம இந்த வீடியோவில் அதை பற்றி போகணும். ஐஎன்டி ஸ்டாக் மார்க்கெட் ஆப்பில் உங்களோட பிஓ ஐடி எப் நம்ம வந்து கண்டுபிடிக்கிறது பற்றி போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ப்ரொஃபைல் ஐக்கான் வந்து கிளிக் பண்ணுங்கள். ஐஎன்டி மணியோட ப்ரொஃபைல் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணுங்கள். ப்ரொஃபைல் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து சோகம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்ப் அண்ட் சப்போர்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அந்த ஆப்ஷன்ஸ் நீங்கள் வந்து கிளிக் பண்ணுங்கள். இதை வந்து கிளிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சர்ச்சில் வந்து பிஓ ஐடின்னு வந்து என்டர் பண்ணுங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் நீங்கள் வந்து ஸ்டாக் வந்து செல் பண்ணுறீங்கன்னா அந்த பிஓ ஐடி வந்து என்டர் பண்ணி டிபின் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் பண்ணால் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக் வந்து செல் பண்ண முடியுது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பிஓ ஐடி வந்து பார்த்திங்கன்னா கன்ஃபார்ம் வந்து எழுதி வச்சுங்க. ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பிஓ ஐடி வந்து என்டர் பண்ணிக்கலாம். பிஓஐடி வந்து என்டர் பண்ண முறைக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து பிஓன்னு என்டர் பண்ண முறைக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா ஹவு கேன் ஐ கெட் மை பிஓஐடி டிமேட் ஐடின்னு வந்து காட்டுது. அதை வந்து நம்ம வந்து கிளிக் பண்ணிக்கலாம். ஐஎன்டி ஸ்டாக்ஸு அதில் வந்து நம்ம வந்து கிளிக் பண்ணிக்கலாம். இதை வந்து கிளிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கிளிக் ஹேர்னு ஒரு ஆப்ஷன் காட்டும், அதை வந்து நம்ம வந்து கிளிக் பண்ணி நம்ம வந்து உள்ளே வந்து போய்க்கலாம். கிளிக் ஹேர் அந்த ஆப்ஷன்ஸ் நம்ம வந்து கிளிக் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து டிமேட் அக்கௌண்ட் பிஓ ஐடி வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஷோ ஆகுது. கீழே நம்மளோட இமெயில் அக்கௌண்ட் வந்து எல்லாமே ஷோ ஆகும். அந்த ஐடியை வந்து பார்த்திங்கன்னா நோட் பண்ணி வச்சுங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து டிபின் வந்து காட்டும்போது அந்த பிஓ ஐடி என்ட்ரு பண்ணி நீங்கள் வந்து வெரிஃபை பண்ணிக்கலாம்.